அதாவது கிபி 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகளில் சிவன் வழிபாடு வந்து பல்வேறு விதங்களில் இருக்குது. சிவன் வழிபாடு வந்து உருவத்தில் வழிபடுறது, அருவத்தில் வழிபடுறது, அருவுருவம்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ லிங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அருவுருவம், லிங்கம்ன்றது ஒரு அடையாளம், சிவனுடைய அடையாளமாக வந்து லிங்கத்தை வழிபடுறாங்க இல்லைங்களா. அதே போல் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஆயுதத்தை மட்டுமே சிவனாக நினச்சி வழிபடக்கூடிய ஒரு செக்ட் இருக்கிறாங்க. இப்போ வைணவத்தில் கூட பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு சொல்லி சக்கரத்தை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்களே, அது மாதிரி சிவனுடைய ஒரு ஆயுதமான சூளத்தை ஆயுதமாக வச்சு வழிபடுறது, சூளாயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சூள தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழிபடுறாங்க. இதை எப்படி வழிபட்டாங்களா அப்படிங்கிறது, அதாவது சூளத்தை வந்து நம்ம நடுகற்கள்லையோ அல்லது பல இடங்களையும் நம்ம பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அது வந்து சிவன் கோயிலுக்கு தானம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய எல்லையாக வந்து சூளக்கல்லை நடுறது வழக்கம், அது வந்து எல்லைக்கல். ஆனால் இங்கே நம்ம அந்த ஜெயினூர்ன்ற இடத்துலேருந்து கொண்டு வந்து மியூசியத்தில் வச்சுருக்கக்கூடிய கல் வந்து அது மாதிரி ஒரு எல்லைக்கல் மாதிரி இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு அந்த கல்லையே வந்து சிவனாக நினச்சி வழிபட்டுருக்காங்க. அதை எதை வச்சு சொல்கிறோம்னா அதில் வந்து நிறைய இந்த அஷ்டமங்கலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பூஜை பண்ணும்பொழுது அஷ்டமங்கலத்தையும் வந்து இறைவன் முன்னால் காட்டுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி அதாவது வந்து சாமரம் இருக்குது, ஸ்வஸ்திகம் இருக்குது, பூர்ண கும்பம் இருக்குது, விளக்கு இருக்குது, இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே, நிலா இருக்குது, சூரியன் இருக்குது, இது இந்த பொருட்கள் எல்லாமே அஷ்டமங்கலத்தை குறிக்கக்கூடிய பொருட்கள். இதை வந்து நடுவில் வந்து சூளத்தை காட்டி அதை சுற்றி இந்த அஷ்டமங்கலத்தையும் காட்டியிருக்காங்கன்றதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த சிவனாக நினச்சி இந்த சூளத்தை வந்து வழிபட்டுருக்காங்கிறது. இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இடங்களில் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இது மாதிரி சூளத்தை வந்து தனியாக, இப்போ ஈவன் வந்து நம்ம சிவன் கோயிலுடைய வழிபாட்டிலே கூட வந்து தனியாக வந்து சூளத்தை மட்டுமே எடுத்துகிட்டு ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. சூளத்தேவருடைய வழிபாடுன்றது வழிபாட்டில் ஒரு பகுதியாக வந்து இருக்குது. இதை வந்து இந்த அந்த சிவனை வந்து ஆயுதமாக வழிபடக்கூடிய ஆயுத புருஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை ஆயுத புருஷராக சிவனை வழிபடக்கூடிய ஒரு ஒரு சைவ பிரிவினுடைய சான்றாக தான் வந்து நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய இந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய இந்த சூளத்தேவரை வந்து நம்ம பார்க்கணும்.